சிவகங்கை அருகே கண்மாய் நிரம்பி அதிலிருந்து வெளியேறி அருவி போல கொட்டும் தண்ணீரில் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். திண்டுக்கல், தேனி, மதுரை பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏரியூரில் ஏரி கண்மாய் மூன்றாவது முறையாக நிரம்பி மறுகால் பாய்கிறது. 227 ஏக்கர் பரப்பளவு கொண்டது ஏரியூர் கண்மாய். இதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் அருவி போல கொட்டுவதால் மக்கள் ஆர்வத்துடன் வந்து பார்வையிட்டு நீராடி மகிழ்கின்றனர். அது மூன்றாவது முறை தண்ணி வந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து இந்த பெரிய சுற்றுத்தலம் ஆயிடுச்சு. மக்கள் எங்கிட்ட வந்து குளிக்க வராங்க. ஆமாம், கிட்டத்தட்ட வெளியூர்ல எடுத்துக்கிட்டா கிட்ட திருப்பத்தூர், சிவகங்கை, காரைக்குடி, சிங்கம்னாறு, மதுரை இந்த ஏரியாவிலேருந்து குளிக்க வராங்க. ஃபேமிலி ஃபேமிலியாக வராங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில், மதியம், சாயங்காலம் இந்த டயத்துலாம் பார்த்தீங்கன்னா, சாயங்கால டயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக குளிக்க வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சுற்றுலாத்தலம் மாதிரியே மாறிடுச்சு. இங்கே தண்ணி எப்படி வருதுன்னா, நத்தம், திண்டுக்கல், தேனி, இங்கே பேர் கனமழை காரணமாக ஒரு வாரமாக நல்லா கனமழை பெய்யுதுண்ணே. அந்த காரணமாக இங்கே வந்து சரியான தண்ணி, அதனால் மக்கள்லாம் நல்லா ஜாலியாக வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு வாரம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கண்ணே. இது வந்து ஒரு மாதம் தொடர்ந்து தண்ணி வரும். வரனால நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சின்ன சின்ன பொட்டி கடை, சம்சா கடை, மீன் கடை, அது மாதிரி வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே. சிவகங்கை, மதுரை, காரைக்குடி, திருப்பத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் ஏரியூர் கண்மாயிலிருந்து மறுகால் பாயும் தண்ணீரை பார்க்க கடந்த 3 நாட்களாக கூட்டம் கூட்டமாக வந்து செல்கின்றனர். இதையொட்டிய பகுதியில் திடீர் கடைகளும் முளைத்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.